நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க வேண்டும் என்பதற்காக தேங்காயை உடைத்து வழிபட்டு வருகிறோம் இந்த தேங்காய் உடைக்கும் பொழுது அதை உடையும் விதமும் அது உடையும் தன்மையை பொறுத்து சகுன பழங்கள் சொல்லப்படுவதும் உண்டு விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைக்கும் பொழுது பொதுவாக சகுன பழங்களை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் மற்ற தெய்வங்களை தேங்காய் உடைத்து வழிபடும் பொழுது சகுனம் எப்படி இருக்கும் என்பதை ஆன்மீகம் எடுத்து சொல்கிறது அந்த வகையில் தேங்காய் உடையும் விதமும் அதற்கான சவுடம் வளங்களை பற்றி தான் இந்த வீடியோ தொப்பின் மூலம் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம அஷ்டோத்தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்க பொதுவாக தேங்காய் விடத்தை வழிபாடு செய்யும் பொழுது அதன் மூலம் நாம் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறுமா இல்லையா அல்லது தள்ளிப்போக வாய்ப்புகள் உண்டா இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் இதைத்தான் நாம் முன்னோர்கள் தொன்று தொட்டு செய்தும் வந்து இருக்கிறார் ஏதாவது ஒரு விசேஷம் விழா என்றால் கண்டிப்பாக பூச்சியில் தேங்காய் உடத்தை வழிபடுவது என்பது செய்யப்படுவதும் உண்டு ஆனால் இப்போது தேங்காய் விடுத்த பூஜை செய்வது குறைந்து விட்டது நீங்கள் கோவிலுக்கு சென்ற தேங்காய் விடுத்த வழிபாடு செய்யும் பொழுது தேங்காய் அழுகி இருந்தால் நினைத்த காரியம் நடக்காதா என்ற பயமும் இருக்கும் இப்படி தேங்காய் விடுத்த வழிபடும் பொழுது தேங்காய் அழுகி இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் தள்ளி போகுமே தவிர அது நடக்கவே நடக்காது என்பது கிடையாது இதுதான் உண்மையான பலனும் கூட அதனால் இனி தேங்காய் உடைக்கும் பொழுது அழகிய இருந்தால் பயப்பட வேண்டாம் நினைத்த காரியம் சற்று தள்ளி போக வாய்ப்புகள் உண்டு என்பது அவ்வளவுதான் அதே போல தேங்காய் உடைக்கும் பொழுது பகுதி அதாவது கண் உள்ள பகுதி பெரியதாகவும் அடிப்பகுதி சிறியதாகவும் உடைந்து உங்களுக்கு கிடைத்தால் செல்வம் பெருகும் என்பது பலன் நீங்கள் நினைத்தவற்றில் வெற்றி அடைந்து நல்ல லாபம் கிடைக்கப் போகிறது என்பதே அர்த்தம் தேங்காய் பொழுது கண் உள்ள பகுதி சிறியதாகவும் அடிப்பகுதி பெரியதாகவும் உடைந்தால் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்பதை உணர்த்தம் இப்படி தேங்காய் உடைப்பது பலவிதமான பலன்களும் உண்டு அதுபோல தேங்காய் சரிபதியாக உடைந்தால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனக்கசப்புகளும் நீங்கும் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி வெற்றியாகும் என்பது ஐதீகம் அதேபோல் தேங்காய் உடைக்கும் பொழுது சில சமயம் உள்பாகத்தில் தேங்காய் உடைய சிறிய பாகம் அதனுள் விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்படி தேங்காய்க்குள் தேங்காய் விழுந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதே அர்த்தம் சகுனம் பார்ப்பதற்காக தேங்காய் உடைக்கும் பொழுது அதில் பூ விழுந்தால் உங்களுடைய ஆசைகளும் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதிகம் தேங்காய் நீல வாய்க்கில் எப்போதும் உடையக்கூடாது அப்படி உடைந்தால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்கிறது சகுனம் பலன் அதனால் தேங்காய் உடைக்கும் பொழுது சரியாகவும் பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் உடைக்க பாருங்கள் உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி